வணக்கம். அண்மை காலமாக இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த ஆண்டு இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட புள்ளி விவர கருத்து கணிப்பின்படி இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் என்றும் இல்லாதவாறு, குறிப்பாக போருக்கு பின்னரான இந்த காலப்பகுதியில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் மேலும் அதிகரித்து காணப்படும் நிலையை அவதானிக்க முடிகிறது. இதில் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இலங்கையின் தமிழர்கள் வாழ்கின்ற பண்பாட்டின் சிகரமாக விளங்குகின்ற வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணத்தில் இந்த நிலை மேலும் அதிகரித்து காணப்படுகிறது. இவ்விடத்தில் யாழ்ப்பாணத்தில் இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக சட்டத்துறையினருடைய தலையீடுகள், அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது தொடர்பாக சட்டத்துறையினருடன் இணைந்து ஒரு கண்ணோட்டம். தண்டனை சட்டத்தில் 8 வயதுக்கும் 12 வயதுக்கும் குறைந்தவர்கள் சிறுவர்கள் என ஆரம்பத்தில் சட்டம் கருதியது. ஆனால் தற்போது உள ரீதியில் 18 வயதுக்கு குறைந்தவர்களும் சிறுவர்கள் என சட்டம் கருதுகின்றது. சிறுவர் துஷ்பிரயோகங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு சிறுவனை உடல் ரீதியாக மட்டும் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்குவதை நாங்கள் துஷ்பிரயோகமாக கருத முடியாது. உடல் ரீதியாகவும் அதேவேளை உள ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்ற துன்புறுத்தல்களும் துஷ்பிரயோகத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அண்மை கால சட்டங்களில் ஏற்பட்ட சீர்திருத்தங்களின் விளைவாக இலங்கையில் சட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது சிறுவர் துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்துவதற்கான போதிய சட்ட ஏற்பாடுகள் இலங்கையில் காணப்படுகிறது. சர்வதேச சட்ட நியமங்களுக்கு அமைவாக சிறுவர் துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் எழுத்து வடிவத்தில் இலங்கையில் இருப்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த சட்டங்கள் எவ்வளவு தூரம் நடைமுறையில் பயன்படுத்தப்படுகிறது அல்லது குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு சட்டங்கள் இருப்பினும், யாழ்ப்பாணத்தில் கடந்த சில காலங்களில் சிறுவர்கள் மீது தொடரும் வன்முறைகள் தொடர்பில் சட்டத்துறை சார்ந்தவர்கள் கூறுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் கோப்பா என்ற பிரதேசத்தில் ஒரு 12 வயது சிறுமி, பெரிய பிள்ளையாகி ஒரு 10 15 நாள் அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய தந்தை, அந்த பிள்ளையினுடைய தந்தையே அவளை சைக்கிளில் ஏற்றி கொண்டு போய் கெடுத்திருக்கிறார். 2 நாள் சொந்த தமையனால் தன்னுடைய தங்கை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். கூப்பிட்டோன்னு அல்லது அவர் சொல்லு கல்யாணம் செய்வேன் சொன்ன உடனேயும் போய் நம்பி போயிருவேன். இதே இது 15 16 வயசு பிள்ளைகளையும் இருக்குது. போயிட்டு வந்து போலீஸுக்கு அடுத்த அவன் மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாளில் சில விட போயிடுவாங்க. 2 மாதங்களுக்கு முன்பு மல்லாகத்தில் நடந்த ஒரு விடயம், கணவனும் மனைவியும் விவாகரத்து வழக்கெடுத்து விவாகரத்து பெற்று பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகளும் தகப்பனோடு வளர்ந்து வருகிறார்கள். இந்த தகப்பன் தொடர்ச்சியாக அந்த 3 பெண் பிள்ளைகளையும் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கி வந்திருக்கிறார். அந்த துஷ்பிரயோகத்தை பொறுத்து பொறுக்க முடியாத அவருடைய சொந்த பிள்ளைகள் மூவரும் நடுச்சாமம் 12 மணிக்கு தந்தையினுடைய துஷ்பிரயோகத்தை தாங்க முடியாமல் போலீஸ் நிலையத்திலே போய் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். பேரன்ஸே சில பேர் சொல்லியிருந்தாங்க, பெரியவளை பொறுத்தவரையில் அண்மையினுடைய சொல்லு அந்த பிள்ளை வந்து ஒரு திருமணம் வச்சு அவர் நினைச்சி விட்டுட்டு போயிட்டு இந்த பிள்ளைய அவரால் அந்த பிள்ளை அப்யூஸ் ஆகல. ஆனால் அந்த பிள்ளைய வந்து தகாத வார்த்தை பிரயோகம் பல்கலைக்கழகங்களில் கூட பல துஷ்பிரயோகங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இதைவிட சில நீதிமன்றங்களில் நடைமுறையில் இருக்கின்ற வழக்குகளை குறிப்பிடுவது எங்களுடைய நடத்தைகளுக்கு சரியில்லை என்ற காரணத்தினால் நான் வழக்கினுடைய பெயர்களை சொல்லாமல் சில சம்பவங்களை சமூக நலன் கருதி வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது சில இடங்களில் விடுதிகளில் விடுதி மேற்பார்வையாளர்களால் சமூகத்தில் கௌரவ பிரஜைகளாகவும் உயர்ந்த பிரஜைகளாகவும் கணிக்கப்படுகின்றவர்களால் கூட பல துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்கிறது. 14 வயசு பிள்ளைன்னு பாலியல் துஷ்பிரயோகம், அது ஒரு மிகவும் பிரபலியமான ஓட்டக்கல்வி அதிகாரியா நடாத்தப்பட்டதா சந்தேகப்பட்டு வழக்கு நடந்துருக்கு. அந்த சந்தேக நபருக்கா சப்போர்ட்டாக மிகவும் பிரபலியமான சட்டத்தரணிகள் வாதாடுறாரு.
அந்த பிள்ளைக்காக நாங்கள் பெண்கள் அமைப்புகள் சிறுவர் நகரத்து அதிகாரிகள் எல்லாம் சென்ற போதும் அவர்கள் நீதிமன்றத்திலே அவமானப்படுத்தப்பட்டார்கள். இவர்கள் வந்து கவர்மெண்ட் ஃபேக்டரியிலிருந்து வந்த பெண்கள் பிச்சைக்காரர் இப்படியான வாத்திய துஷ்பிரயோகங்கள் எல்லாம் அந்த சட்டத்தரணியால் சொல்லப்பட்டு மிகவும் பாரதூரமான பாதிப்புகளை நீதிமன்றத்திலே நடந்தது. அந்த தகவலும்பில் இருந்து நாங்கள் பிரபலியமான சட்டத்தரணியை கொண்டு வந்து உதாரணமான இந்த கருணையில கேட்டு பிடிச்சவர்கள் கொண்டு வந்து வாதாடி இடத்துல இந்த பிரபலியமான சட்டத்தரணிகள் அந்த நேரம் வரவும் இல்லை, கோர்ட் கேஸ் நடக்கல. துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகுகின்ற சிறுவர்களை வைத்திய பரிசோதனைக்காக நாங்கள் வைத்தியசாலைகளுக்கு அனுப்புகின்ற பொழுது அங்கிருந்து கிடைத்த அறிக்கைகள் மாறுபட்ட சில தவறான தகவல்களை வழங்கியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களில் உண்மைகள் மறைக்கப்படுவதனால் அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்டு மறைக்கப்படுவதனால் குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கான கதவுகளை நாங்களே திறப்பது போன்று ஆகிவிடுகிறது. அப்ப பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டது வந்து வைத்தியர்களால் பரிசோதனைப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் உடனடியாக சட்ட வைத்திய அதிகாரிக்கும் திருவர்ண நடத்தை காரியாலயத்துக்கும் அறிவிக்கப்படும். அது 30 அங்கே தெரிவிக்கப்பட்டு அங்கே இருக்கிற உத்தியோகர்களால அந்த பிள்ளை இன்டர்வியூ பண்ணப்பட்டு ஒரு கேஸ் கன்ஃபரன்ஸ் வந்து வைக்கப்படும். நிபுணர்கள் வாய்ந்த உத்தியோகர்கள் என்ன இந்த பிள்ளைக்கு எதிர்காலம் செய்ய நடவடிக்கை மற்றது அதுவரையும் அவங்களோட பாதுகாப்பு சார்ந்து தொடர்ந்து எப்படியாவோ பாதுகாக்கிறது பெற்றோரோட இருக்கிறாங்க இல்லை சேவோஸில் விடுகிறாங்களா அந்த முடிவுகள் எடுக்கப்படும் அந்த கேஸ் கன்ஃபரன்ஸில். மேலும் சிறுவர்கள் இழைத்த குற்றத்துக்கு சிறை தண்டனைகள் வழங்கப்படக்கூடாது, மாறாக நன்னடத்தை பள்ளிக்கு அவர்களை அனுப்ப வேண்டும், அல்லது பெற்றோர்கள் வயதுக்கு வந்த உறவினர்களிடம்தான் அவர்களது நடத்தைகளுக்கு பொறுப்பு என்ற முடிவின் மீது விடப்படலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம், உங்களுக்கு சிறுவர் நீதிமன்றம் வந்திருக்கிறபடியா அது இன்னும் ஒரு பெண்ணால் நடத்தப்படுகிறபடியா எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றதை நாங்கள் நினைக்கிறோம். சிறுவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வன்முறைகள் 2011 தரவுகளின் அடிப்படையில் பாலியல் துஷ்பிரயோகங்கள் 65, உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் 12, உளவியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் 1, புறக்கணிக்கப்படுதல் 16, சட்டங்களை திசை திருப்பும் செயற்பாடுகள் 25, 2 கடத்தல்கள், குழந்தைகள் தனிமைப்படுத்தப்படுதல் 13, சிறுவர்களது திருமணங்கள் 19, தற்கொலை முயற்சி 5, பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துதல் 9 என 223 குற்றச்செயல்கள் கடந்த வருடம் சிறுவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பதியப்பட்டிருக்கின்றது. இவை தவிர பதியப்படாத குற்றச்செயல்கள் ஏராளம். சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள், பாலியல் வன்புணர்வு துஷ்பிரயோகங்கள் எல்லாமே சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டும். அதாவது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பியாண்ட் ரீசனபிள் டவுட். ஒருவர் குற்றம் இழைத்திருக்கின்றார் என்று சந்தேகத்துக்கு இடமின்றி 100% நிரூபிக்கப்பட்டால் மாத்திரம்தான் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஒருவரை குற்றவாளியாக்க முடியும். இந்த துஷ்பிரயோக சம்பவங்களில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கினால் அங்கே குற்றம் நடந்தது என்பதை அந்த சிறுமியினுடைய வாக்குமூலத்தினூடாக நிரூபிப்பதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. இந்த ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் குறைக்கப்பட வேண்டும் என்றால் சிறுவர்கள் மீது வன்முறைகளை பிரயோகிப்பவர்கள் மீது வழங்கப்படுகிற தண்டனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். அத்துடன் அந்த தண்டனைகள் பற்றிய விவரங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக போராடுகின்ற அமைப்புகளை மக்களும் சட்டத்துறையினரும் இணைந்து வலுப்படுத்த வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போதுதான் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் குறைக்கப்பட முடியும். ஆனால் இவை எந்தளவு சாத்தியம் என்பது கேள்விக்குறி. மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி.